இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 113 வசனங்கள் 1-9 வரை. அல்லேலூயா! கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா! ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory to the King of King Jesus. Today's Bible verses 113 verses 1-9. Praise the Lord. Praise the Lord, you His servants. Praise the name of the Lord. Let the name of the Lord be praised, both now and forevermore. From the rising of the sun to the place where it sets, the name of the Lord is to be praised. The Lord is exalted over all the nations, His glory above the heavens. Who is like the Lord our God, the one who sits enthroned on high, who stoops down to look on the heavens and the earth. He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. He seats them with the prince of His people. He settles the childless woman in her home as a happy mother of children. Praise the Lord. Amen, amen, amen. வேத வசனம் உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் டெய்லி நோட்டிஃபிகேஷன். காட் பிளஸ் யூ.